ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரவா கிச்சடி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தக்காளி அதிகமாக வேணும் அப்படின்னா நாலு போடுங்க, இல்லை எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டோ இல்லை மூணோ போட்டுக்கலாம். எனக்கு தக்காளியோட டேஸ்ட் அதிகமாக வேணுன்றதுனால நான் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி போடும்போது நல்லா பழுத்து ஜூஸியாக இருக்க தக்காளியை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கேரட் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது நாலுமே நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பசங்க சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக நான் அந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஆட் பண்ணுவேன். பட்டாணி நான் ஊற வைக்க மறந்துட்டதுனால இன்றைக்கி அதை நான் ஆட் பண்ணலை. வறுத்து வச்சுருக்கேன் ரவை, பூண்டு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், நெய், பட்டை, கிராம்பு, இலை, எண்ணெய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது வாங்க, நான் பேன் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நெய் எனக்கு வேணுன்றதுனால நான் இது போட்டுக்கிறேன். இது கூட எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இதில் மூணு ஸ்பூன் நெய், மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இலை போட்டுக்கிறேன், ஒரே ஒரு பட்டை. ஏலக்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், எனக்கு ஏலக்காய் வேண்டான்றதுனால நான் அதை போடலை. நாலு கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர கிராம்பு போடுறேன். அது கொஞ்சம் வெடிச்சிட்ட பிறகு மிளகாவும் பூண்டும் போடலாம். இப்போது கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் நான் போட்டுக்கிறேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். நான் இதில் வந்து நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது குட்டி மிளகான்றதுனால காரம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த நாலு மிளகாய் கம்மி தான், ஏன்னா எனக்கு பசங்க சாப்பிட்ணுன்றதுனால நான் மிளகாவை வந்து இதில் கம்மி பண்ணிவிட்டு சட்னியில் அதிகமாக பண்ணிப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் போட்டாச்சு, அது கூட நான் கொஞ்சம் பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இது கூட வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போடுறேன். உங்களுக்கு இந்த எண்ணெயோ நெய்யோ பத்தல அப்படின்னா நீங்க வதங்கும் போது காய் வதங்குற நேரத்துக்கு நீங்க போட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் பொறுத்து தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் தக்காளி போட்டுக்கிறேன். நம்ம இந்த தக்காளி நல்லா வெந்துட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் போட்டுக்கலாம். இது வேகும் போதே நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நான் ஹாஃப் தான் அரை உப்பு தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதங்க விடலாம். இதுங்க வதங்கும் போதே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு அரை உப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே இந்த காய் வதங்கட்டும் அதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வெச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் இது முக்கா பதம் வெந்துச்சு காய்கறி இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நான் இந்த கப்ல தான் இந்த கிளாஸ்ல தான் நான் 2 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் இதே அளவுல நம்ம தண்ணி ஊத்திக்கணும் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன தப்பு பண்ணுவேன் அப்படினா நம்ம எப்பவுமே குக்கர்ல வைக்கிற மாதிரி ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைப்போம் இல்லீங்களா அதே இதல வச்சு நான் செஞ்சேன் ஆனா வந்து அது எப்படி ஆகும்னா நல்லா இருக்கும் பட் கொஞ்ச நேரம் ஆன பிறகு கட்டி ஆயிடும் ரொம்ப டைட் ஆயிடும் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல லைட்டா இருக்கணும் அப்படினா நீங்க இதல வந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு வெச்சுக்கணும் நம்ம எப்பவுமே கிச்சடி செய்யும்போது 2.5 கிளாஸ் அளவு வெச்சுக்கோங்க நீங்க அலக்கற எந்த கப்ல ரவை அலக்கறீங்களோ அதே கப்ல 2 அளவுக்கு நீங்க தண்ணி வைங்க நான் இப்போ 2 ரவை வெச்சிருக்கேன் ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊத்திருக்கேன் நான் 2 கப் ரவை எடுத்துக்கிறதுனால அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ இது தண்ணி ஊத்துன பிறகு நீங்க இத டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு வந்து எப்பவுமே நம்ம இதுல கொஞ்சம் அதிகமா போட்டாதான் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு போடுறதுக்கு அப்புறம் அரிசியா இருக்கட்டும் இல்ல ரவையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் அதுக்கு டேஸ்ட் உப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லனா உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும் சோ இந்த தண்ணி கொதிக்கும் போதே நமக்கு தேவையான அளவு உப்பை விட கொஞ்சம் ஒரு சிட்டிக அளவு அதிகமாவே இருக்கணும் நான் அதை பாத்துக்கறேன் உப்பு பாத்துக்கறேன் ना उप ना उप पाते रोम कमी ना उपटर नहीं टेस्ट पड़े ती को बोदे उपयो अगरको कुछ अधिकमारा तप இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம காய் வேகிறதுக்காக தான் அந்த எண்ணெய் போட்டுறோம் அந்த காய் வந்து இதுலயே சரியாயிடும் நம்ம இத ரவை எல்லாம் போட்டு கலரி எடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவரன்னு இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஊத்திக்கோங்க நான் நெய் கொஞ்சம் ஊத்தி இருக்கேன் இந்த எண்ணெயும் கொஞ்சம் ஊத்துறேன் இப்போ இது கூட நாம கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம் இது கூட நான் அளந்து வச்சிருக்க 2 கப் ரவையை இதல சேர்த்துக்கறேன் நான் இது ஏற்கனவே வறுத்து வச்சதுதான் நான் நெய்ல வறுத்து வச்சிருந்தேன் அத தான் இப்போ போட்டுர்க்கேன் இதல நான் இத சிம்ல வச்சு கலரிட்டேன் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்ல இருக்குறச்சே இது ஆஃப் பண்ணிடுங்க நீங்க ஆறுனாலும் ஓரளவுக்கு திட்டமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சோ இதோட நம்ம மூடி வச்சிரலாம் நான் இப்போ தேங்காய் சட்னி அரைச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சர்வ் பண்ண போற எல்லாருக்கும் இதல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்பறேன் அப்படினா என்னுடைய கோ சிஸ்டர் என் ஹஸ்பண்டோட அண்ணி வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க தான் வந்து எனக்கு இந்த டிப் கொடுத்தாங்க நீ 2 கிளாஸ் தண்ணி வைக்க கூடாது 2.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு அதே போல நம்ம கரண்டில எடுத்து போடுவோம் அது வந்து மாவு கரண்டிலயோ இல்ல சாம்பார் கரண்டிலயோ எடுத்து போடுற அளவுக்கு இருக்கும் இந்த கன்சிஸ்டன்ஸ்ல இருந்ததுனா சோ நீங்க லேட் பண்ணிடாம இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒரு சின்ன டிப் ஓகே இப்போ இத மூடி வச்சிட்டு நான் சட்னி அரைக்க போறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி சர்வ் பண்றதுன்னு காட்டுறேன் இந்தமாதிரி சாம்பார் கரண்டில எடுத்து வச்சு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க எல்லாருக்குமே பிடிச்சு சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க இத சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू